எதையுமே எதிர்பார்க்காம செய்யற உதவிக்கு கைமாறா மூணு மடங்கு பலன் வரும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சுகம் தாங்க. நம்ம கேஆர்எம் 99 டிலைட்ஸ்ல லேக் வியூ அபார்ட்மெண்ட் வசதியோட மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட, அதுவும் கொளத்தூர்ல 64 லட்சத்துக்கு வீடு கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. சீக்கிரமா புக் பண்ணுங்க. 80களில் மட்டும் இல்லை, இப்போ 2023 வந்தாலும் இன்னைக்குமே வந்து சில்க் ஸ்மிதா அப்படின்னா மயங்காத நபர்களே இருக்க முடியாது. அவங்களுடைய பார்வைக்கும் அவங்களுடைய நடனத்துக்கும் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸுக்கும் இப்போவும் வந்து டஃப் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அந்த இடத்த பிடிக்கவே முடியல. என்னதான் அவங்களுடைய படங்களில் அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய நடிகைகள் ட்ரை பண்ணியிருந்தாலும் உண்மையாக அவங்கெல்லாம் வந்து அந்த சில்க் ஸ்மிதாவோட இடத்த பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கொடுமைகள் நடந்திருந்தாலும் அதை மீடியாவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒஸ்டான வாழ்க்கையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், உண்மையாகவே வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனை இனிமேல் இந்த உலகம் பார்க்க போகிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 80களில் சினிமாக்களில் கவர்ச்சி நடிகையாக வளம் வந்த நம்மளுடைய கனவு கண்ணி சில்க் ஸ்மிதாவை பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களுடைய உடல் வனப்புக்கு தென்னிந்திய இளைஞர்களே அடிமையாகி இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். டாப் நடிகைகளுக்கே டஃப் கொடுத்த ஒரு பர்சன் தான் நம்மளுடைய சில்க் ஸ்மிதா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இயக்குனர் கூட காதலில் விழுந்தாங்க அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுக்கணும், கல்யாணம் பண்ணி குழந்தைங்க அந்த மாதிரி லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சில்க் ஸ்மிதாவோட மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய காதல்னால் ஏற்பட்ட விஷயங்கள் அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தற்கொலையில் தன்னோட உயிரையே மாய்த்து கொண்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது வரைக்கும் சில்க் ஸ்மிதாவோட தற்கொலைக்கு உண்மையாகவே என்ன காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஆனால் பத்திரிகைகள்லேயும் சரி நிறைய நிறைய விஷயங்கள்லேயும் சரி சொல்லும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஆதாரத்தோடு யாருமே நிரூபிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ் சினிமாவில் ஒரு புகழ் உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு இயக்குனர் தான் நம்மளுடைய வேலு பிரபாகரன். நாளைய மனிதன், அதிசய மனிதன், புதிய ஆட்சி, அசுரன் இந்த மாதிரி பல படங்களில் இவர் தான் வந்து இயக்குனர். மேலும் பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவும் இவர் செஞ்சுருக்காரு. வேலு பிரபாகரன் அப்படிங்கிறவங்க பிரபல நடிகை கதாசிரியருமான ஜெயதேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஜெயதேவி வந்து பார்த்திங்கன்னா விலாங்கு மீன், விலங்கு அப்படிங்கிற படங்கள்லாம் வந்து இயக்கியிருக்காங்க. ஜெயதேவியும் வேலு பிரபாகரனும் காதலிச்சு தான் திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம். ஸோ கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. சமீபத்திய பேட்டியில் ஒன்றில் வந்து ஜெயதேவி பேசும்பொழுது முன்னாள் கணவரான வேலு பிரபாகரன் சில்க் ஸ்மிதா நெருங்கி பழகிட்டு இருந்தது தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க. பிக் பேக்கெட் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வேலு பிரபாகரன் கேமராமேனாக பணியாற்றிய போது அந்த படத்தில் சில்க் ஸ்மிதா வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் பேட்டியில் வேலு பிரபாகரன் சில்க் ஸ்மிதா வீட்டில் ஒரு மாலை வேளையில் அவருடன் பேசி கொண்டிருந்தேன். அப்போ வந்து என்னன்னு தெரில, நடு இரவில் வந்து ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு அவங்களிடம் கேட்டேன். உடனே சில்க் ஸ்மிதா எனக்காக உப்மா செஞ்சு தாங்கன்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் அது. உலகமே சில்க் ஸ்மிதாவின் காலில் தஞ்சம் இருந்தபோது என்னை மட்டும் இறைவன் ஆசீர்வதித்தான். சில்க் ஸ்மிதா என் மேலே அவ்வளவு அன்பை கொட்டியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இரவு வந்து எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சு. ஜெயதேவியை முகத்தை பார்க்கவே கூச்சமாக இருந்துச்சு அப்படின்னு வெளிப்படையாகவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது வந்து ஜெயதேவியின் மனதில் வந்து மிக மிக பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பேட்டியில் சொல்லும் பொழுது ரொம்ப வருத்தத்தோடு தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது இவங்க மூணு பேரை தாண்டி கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு. பட் இதை கேட்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, யாருக்கு எப்போ இறப்பு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து கடைசியாக முடியறதுக்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு மன குழப்பத்தில் இருந்திருந்தாங்க அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. தான் காதலிக்கிற ஒரு நபர், கல்யாணம், குழந்தைகள் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு உயிர், யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையோட கடைசியில் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத
இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே ஏற்றுக்க முடியல. பலிகளோட சாவுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியல. நம்மளுடைய சுல்க் ஸ்மிதா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதே மாதிரியான வீடியோக்கள் நிறைய நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு புது புது விஷயங்களோட நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜி கிருத்திகா. தேங்க்யூ.